பாகம் 10. பசியோடு வந்தார் பானைக்காளி. இரவு 10 ஆனது. எண்ணெய் இல்லாமல் விளக்கு அணிஞ்சது. வீடு இருண்டது. அந்த இருண்ட வீட்டில் அந்த குழந்தை மட்டும் அழுதுகிட்டே இருந்தது. மங்கையின் கணவர் மனைவி ஆள் அனுப்புவா சாப்பிட கூப்பிடுவாங்க சொல்லி தெருமுனையில் காத்திருந்தார். ஒருத்தரும் அவரை கூப்பிட வரலை. அவருக்கு பசி தாங்க முடியலை. ஸோ அவராகவே வந்து வீட்டுக்கு சாப்பிட வந்தார். கதவு மூடி இருந்தது. மனைவியை கூப்பிட்டு பார்த்தாரு. அவள் வரவே இல்லை. டமட்டமட்டமன் தட்டினார். காலால் எட்டி உதைத்தார் கதவை. அப்பையும் மங்கை எழுந்திருக்கவே இல்லை. நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு வந்தாள். மங்கையின் கணவர் முதுகு திருப்பி பலமா கதவுல முட்டினார். அப்பையும் மங்கை எழுந்திருக்கவே இல்லை. அக்கம் பக்கத்து வீட்டை தூக்கங்களையும் வந்து மங்கையின் கணவரை திட்டிட்டு போயிட்டாங்க. அவர் பசி தாங்க முடியாமல் தொடர்ந்து கதவை தட்டிக்கிட்டே இருந்தார். அப்போ உள்ளே வந்து ஒரு எலி வந்து மங்கையினுடைய பெருவிரலை கடித்தது. அப்போ தான் மங்கைக்கு தூக்கம் கலைஞ்சது. வாசலில் ஏதோ சத்தம் கேட்கறது போல இருந்தது. ஓ, கணவர் இப்போ தான் வந்திருக்கிறான்னு நினச்சி எழுந்து போய் கதவை திறந்து திரும்ப வந்து படுத்துக்கிட்டார். உள்ளே வந்த கணவர் வந்து விளக்கை ஏற்றினார். தூங்குற மனைவியையும் பையனையும் அப்படியே வெறுப்போடு பார்த்து அவருக்கு பசி வேறு வயிற்றுலியது. சாப்பாடு இருக்கா போடு அப்படின்னு சொன்னார். நம்ம அங்கே வந்து நல்லா தூக்கத்தில் இருந்தால் பதிலே சொல்லலை. அவளை திட்டிக்கொண்டே சமையல் அறைக்கு போனார். சட்டிப்பானை எல்லாத்தையும் திறந்து பார்த்தாரு. சாப்பிட்றதுக்கு ஒரு பருக்க கூட இல்லை. கோபத்தில் பாத்திரத்தை எல்லாம் எட்டி உதைத்தார். அப்புறம் மங்கையின் கணவர் வந்து சாய்க்கு நாற்காலியில் உட்காந்து அப்படியே தூங்கி போனார்.